ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியாச்சு. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்பவே தேங்க்ஸ். இந்த வீடியோவில் தேங்காய் எடுத்ததுக்கப்புறம் அந்த ஓடை கீழே போடாமல் ஒரு அழகான பொருளாக எப்படி மாற்றுறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸோ தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. போஸ்ட் பண்ண உடனே வீடியோ பார்க்குறதுக்கு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஒரு தேங்காயோடு எடுத்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் தேங்காயோடு தான் எடுத்திருக்கேன். இதை வந்து கைட்டு எடுக்க முடிஞ்ச அளவு அது மேலே இருக்க நாரெல்லாம் எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கத்தி யூஸ் பண்ணி அது மேலே தேய்க்கும்போது அதில் இருக்க அந்த மிச்ச நாரும் கீழே விழுந்துடும், கொஞ்சம் சாஃப்டாக மாறிடும். இப்போ பாருங்கள், உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு இன்விடேஷன் கார்டு எடுத்துக்கோங்க. அதை வந்து வீடியோவில் காட்டுற மாதிரி அந்த தேங்காவோட வச்சு அதுக்கு அடுத்து ஒரு செமி சர்க்கிளாக வரைஞ்சிக்கோங்க. அந்த செமி சர்க்கிள் வரைஞ்சதுக்கு அப்புறமா அந்த தேங்காவோட எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு அவுட்லைன் வரைஞ்சிக்கோங்க. நம்ம கட் பண்ணும்போது அதையும் சேர்த்து கட் பண்ணிக்கணும், ஏன்னா அந்த தேங்காவோடுக்குள்ள நம்ம ஒட்டும்போது உள்ளே போயிடும். அதுக்காக எக்ஸ்ட்ரா கட் பண்ணிக்கோங்க. அந்த கட் பண்ண இடத்துல ஃபெவி பாண்ட் அப்ளை பண்ணி வீடியோவில் காட்டுற மாதிரி ஒட்டிடுங்க. அடுத்ததாக இந்த மாதிரி ஏர் ட்ரை கிளே எடுத்துக்கோங்க. இந்த கிளேயை வந்து கையில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. வீடியோவில் காட்டுற மாதிரி இதை வந்து ஒன்று போல் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த ஏர் ட்ரை கிளேவை ஒன்று போல் தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறமா அந்த தேங்காவோடு மேலே ஃபெவிகால் அப்ளை பண்ணி இதை வந்து ஒட்டிடுங்க. இதே மாதிரி ஃபுல்லுமே நம்ம ஏர் ட்ரை கிளே அப்ளை பண்ணிக்கலாம். இந்த கிளே வந்து அப்ளை பண்ணும்போது ஒன்று போல் அப்ளை பண்ணிக்கோங்க, இல்லைனா இது வந்து காஞ்சதுக்கப்புறமா இதில் வந்து கிராக் விழுந்துடும். அதனால் கிளே அப்ளை பண்ணும்போது கவனமாக அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லுமே அந்த ஏர் ட்ரை கிளேவை அப்ளை பண்ணிட்டேன். அந்த சைடில் வந்து டிசைன் மாதிரி அவுட்லைன் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதை டிசைன் பண்ணிக்கலாம். தேங்காவோட உள்ளக்கையும் இந்த மாதிரி நான் வந்து கிளே அப்ளை பண்ணியிருக்கேன். இது வந்து ஃபுல்லுமே அப்ளை பண்ணனாலும் பண்ணிக்கலாம். அடுத்து இதை வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து ப்ளூ கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். அந்த கேப்புக்கு மேலே வந்து பட்டன் மாதிரி அதை ஆரஞ்சு கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலரில் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து கேப்பை வந்து ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணி சிம்பிளாக டிசைன் பண்ணியிருக்கேன். முன்னாடி வந்து சேனலோட நேம் வந்து எழுதியிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட கிராஃப்ட்டை அழகாக ரெடி பண்ணியாச்சு. ஒரு தேங்காய் ஓடுலேருந்து அழகாக ஒரு குட்டி கேப் ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். நம்ம வீட்லேயும் ஒரு அழகு பொருளாக பயன்படுத்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அது எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. போஸ்ட் பண்ண உடனே வீடியோ பார்க்குறதுக்கு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.